ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இனி வரும் உலகம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். கடந்த சில வாரங்களாக வந்து இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றது நமக்கு ஏற்கனவே ஓரளவு தெரியும். ஆனால் வந்து ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிறோம். சில எவிடன்ஸோட சில டேட்டா பாயிண்ட்ஸோடு நம்ம பேசியிருக்கிறோம். குறிப்பாக வந்து மனதை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அதுதான் நம்முடைய டார்கெட். அதுதான் அதை ரொம்ப ஆழமாக பேசுகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனது பாதிக்கப்படும் போது சாத்தா வந்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்ற அவனுடைய காரியங்களை எப்படிலாம் கொண்டு வர முடியும் அப்படின்றத ரொம்ப நம்ம ஆழமாக பேசியிருக்கிறோம். அதில் சில டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு திருப்பி நான் சொல்கிறேன். ஒன்று ரெண்டு, கிட்டத்தட்ட வந்து 40% ஆஃப் த வந்து குழந்தைகள் அவங்க வந்து என்ன பண்ணுங்க, டெய்லி அவங்களுடைய ஸ்கூலுக்கு போகும்போது வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. 40%, இப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய நம்பர். அது மட்டும் இல்லாமல் 93% குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக இது 14 இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸில் இருக்கக்கூடியவங்க வந்து கிட்டத்தட்ட 59% ஆஃப் த பீப்புள் வந்து இதில் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ பாருங்கள், அப்போ சின்ன வயசுலேருந்தே இதை வந்து ஒரு கல்ச்சராக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து சாத்தான் வந்து பாருங்கள் சின்ன வயசுலேயே பிடிக்கிறான். இன்னொரு கேள்வியும் நமக்கு வரலாம், என்ன பண்ணுறது ஜங்க் ஃபுட்டில் சாப்பிட்றாமல் சாத்தான் பிடிப்பான் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சாத்தான் வந்து எதையுமே விட்ற மாதிரி இல்லை போல, ஏன்னா டேட்டாலாம் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது. சரி, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆன்லைன் ஃபுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப சமீப காலமாக ரொம்ப அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள். இப்போ அதில் தான் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், இது முத முதல்ல எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு முடித்தோம். இன்றைக்கு நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள், வாங்க பேசுவோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த ஆன்லைன் ஃபுட் பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆழமாக பேசுகிறோம், டேட்டா பாயிண்ட்ஸோடு பேசுகிறோம், ஜனங்களுக்கு வந்து அதை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிலோட பேசணும். இது வந்து நான் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் தான் சொன்னேன். அதில் வந்து இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த ஆன்லைன் ஃபுட்டு இந்த ஃபுட்டு வந்து ஜங்க் ஃபுட்டை பற்றி பார்க்குறோம். இன்னொன்று வந்து ஆன்லைன் ஃபுட்டு வந்து கொண்டு வராங்க. ஆமாம், இப்போ மெயினாக நிறைய இடங்களில் வந்து பார்க்கும்போது ஃபுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஆன்லைன் ஃபுட்டு, இந்த ஃபுட்டு சம்மந்தமான காரியங்கள் அல்லது இனி வரக்கூடிய இந்த காரியங்கள், இதை பற்றிலாம் நம்ம ஏன் வந்து விளக்கமாக பேசுகிறோங்கிறத முதல்ல ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை சும்மா ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ் மாத்திரம் தான் இருக்க மாதிரி இருக்குது. வெறும் இன்ஃபர்மேஷன், இது எதுக்கு சொல்கிறாங்க? ஒருவேளை இந்த ஃபுட்டு சிஸ்டம்லாம் வந்து மாற்றப்பட்டாலும் நாங்கள் இந்த ஃபுட் சிஸ்டத்தை வந்து எப்படி விளக்க முடியும், எப்படி தவிர்க்க முடியும், இதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், இது ஆவிக்குரிய ரீதியில் என்ன நன்மைக்காக இந்த நிகழ்ச்சி செய்யப்படுதுன்னு சிலர் வந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த தகவல்கள், இந்த தகவல்களை நம்ம ஏன் சொல்கிறோம், இது வந்து ஏன் ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது நிறைய இந்த யூடியூப்லேயோ அல்லது வேற புத்தகங்கள் பத்திரிகைகள்லேயோ இந்த மாதிரி தகவல்களை நம்ம வந்து நிறைய பெற முடியும். அது நிறைய வந்து சொல்றாங்க. ஆனா இதை ஏன் வந்து நம்ம நிகழ்ச்சியில சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் கேள்வி. இன்னும் கொஞ்சம் ரொம்ப கண்டிப்பா சில தீவிர பக்தர்கள் இருக்காங்க, அவங்க அதுல நீங்க இயேசுவை பத்தி ஒண்ணு சொல்லு அப்படின்னு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து சில சில காரியங்கள் சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அப்ப முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ பத்தி கிறிஸ்துவ மையப்படுத்தி செய்யப்படுகிற நிகழ்ச்சியில தான் இது வந்து ஒரு பகுதியாக வருகிறது. அது வந்து ஏன்னா கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருந்தால் நம்ம தேவன் நம்மை அரவணைத்துக் கொள்வார், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். கர்த்தருக்குள்ள நம்ம இல்லாவிட்டால் உலகத்துல சாதாரண மனிதர்களுக்கும் சரி, அவிசுவாசிகளுக்கு மாத்திரம் இல்ல, இப்போ சாதாரண இப்போ வந்து பொது ஜனங்களுக்கும் எந்த விதமான எதிர்கால நம்பிக்கையோ பாதுகாப்போ இல்லை. அப்ப ஒரு பாதுகாப்பு கர்த்தருக்குள்ளதான் இருக்கு. நீங்க எங்க காலை வச்சாலும் காலுக்கு கீழே ஒரு கண்ணி இருக்கு எல்லா துறையிலையும். நீங்க ஒரு செல்போன் வாங்கினாலும் அதுல கண்ணி இருக்கு, கம்ப்யூட்டர் வாங்கினா கண்ணி இருக்கு, ஒரு சாப்பாடு வாங்கினா கூட கண்ணி இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த கண்ணிகளுக்கு தப்பி நம்மை கர்த்தர் தம்முடைய பாதத்துல வைத்துக் கொள்வதற்கும், அதே நேரத்துல இப்படி இப்ப வந்து சமுதாயத்துல உண்டாகிற மாற்றங்களை முழுவதுமா நம்ம பயன்படுத்தாம தவிர்க்க முடியாது. ஆனா அதை தவிர்க்கும் போது நம்ம சிக்கி கொள்ளாமல் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சமுதாயத்துல வாழ்றோம், அதுல இருந்து எப்படி சிக்காம. ஏன்னா இப்போ நம்ம இதை சொல்லும்போது எல்லாமே அந்திகிறிஸ்து பிசாசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ முடியும் இனி உள்ள உலகத்தில்? நான் ஏன் மட்டும் வாழ்ந்தா கூட ஒரு சமுதாயத்தில் மற்றவர்கள் அதை உபயோகப்படுத்தும் போது நான் வந்து அந்த பயன்பாடு இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும்.
அப்ப இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த காரியங்கள் உலகம் முழுவதிலும் புதிய மாற்றங்கள், டிஜிட்டல் மாற்றங்கள் போன்றவைகள் வந்தாலும் அதுக்கு நடுவுல அந்த கண்ணிகளில் சிக்கி கொள்றதுன்னு ஒண்ணு இருக்கு. சிக்கி கொள்ளாமல் கண்ணிகளை எப்படி கடந்து போவதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய பெரிய பெரிய சபை தலைவர்கள், போதகர்கள் முதற்கொண்டு, நல்ல விழிப்புணர்வு அடைந்தவர்கள் முதற்கொண்டு ஒரு செல்போனை உபயோகப்படுத்துறாங்க. ஆனால் அந்த செல்போன்ல எந்த அளவுக்கு அதை வந்து உபயோகப்படுத்துறாங்கன்னு ஒன்னு இருக்கு. அந்த அது போன்லயே ஒரு கண்ணி இருக்கும், கண்ணில சிக்கி கொள்ளலாம். கண்ணில சிக்காம அந்த பொருளை வந்து நான் வந்து உபயோகப்படுத்தலாம். அப்ப இந்த மாதிரி காரியங்கள்ல ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் நமக்கு தரணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியில நீங்க எதையும் வந்து வெள்ளிந்தியா நம்பிடக்கூடாது. இது வந்து ஒரு ஆகாரம் தானே, உணவு தானே, ஒரு யூடியூப்ல சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதோ, ஒரு புது வசதி வரும் பொழுது அதுதான் அந்த வசதியை வச்சு சத்ரு எங்கே என்னை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறான் அப்படிங்கறத அறிந்து அதுக்கு பிடி கொடுக்காம நீங்க அதை வந்து உபயோகப்படுத்த முடியும். இன்னைக்கு இருக்க சமுதாய மாற்றத்துல நம்ம பேசின பல காரியங்களை நம்ம உபயோகப்படுத்துறோம், ஆனா அதுல சிக்கி கொள்ளாமல் பயன்படுத்துறது எப்படி? அப்ப அதை வந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு புது வசதி வருது. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஏடிஎம் கார்டு உபயோகப்படுத்தத்தான் செய்யறாங்க, ஆதார் கார்டு உபயோகப்படுத்தத்தான் செய்யறாங்க. அப்ப இதை வைத்து சாத்தான் எப்படி என்னை கண்ணில் அகப்படுத்துவதற்கு முயற்சி பண்றான் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல மாத்திரம் நம்ம விழிப்பா இருந்து அலர்ட்டா தப்பிச்சுக்கிறேன். கரெக்ட், கரெக்ட். அப்ப இதுக்காக தான் இல்லாட்டா சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம வந்து அப்படி நம்பிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு யூடியூப் தளங்களிலும் பல பத்திரிகைகளிலும் இதே போன்ற இன்ஃபர்மேஷன் உள்ள தகவல்கள் நமக்கு இருக்கு நிறைய. அதை ஏன் நம்ம வந்து நம்முடைய நிகழ்ச்சியில வந்து அதை குறித்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த சொல்லப்படுகிற அந்த தகவல்களுடைய உண்மைத்தன்மை என்ன, இதுல வந்து எது வரைக்கும் நம்ம வந்து உபயோகப்படுத்த முடியும், என்னென்ன விதங்கள்ல நன்மை இருக்கு, நம்ம வந்து முழுசா அதுல வந்து நன்மை இல்லைன்னு நம்ம சொல்லல. அதே நேரம் இதை வச்சு என்ன தந்திரத்தினால நம்மை அகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதுதான் நம்ம இதுல வந்து அனலைஸ் பண்றோம். நம்ம இப்ப போனே தப்புன்னு சொல்லல, இல்ல இல்ல, நீங்களும் போன் தான் பயன்படுத்துறீங்க, நானும் தான் போன் பயன்படுத்துறேன். ஆனா ஒரு ஒரு வசதியை அறிமுகப்படுத்தும் போது சத்ரு இதை வச்சு எப்படி கண்ணீர் அகப்படுத்தலாம்னு பாப்பான்ல, அந்த காரியத்தை விளக்கி சொல்லத்தான் நம்முடைய நிகழ்ச்சியில நம்மை சுற்றி நடக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய தகவல்களை வேதத்தின் அடிப்படையிலையும் நம்ம விழிப்புணர்வோடு இருப்பது எப்படிங்கிற அடிப்படையிலும் நம்ம பெறோம். கண்டிப்பா. மூணாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் பொதுவா நாம் பார்த்த அளவுல ஒரு குறுகின வட்டத்திலிருந்து வெளியே எட்டி பார்க்க மாட்டாங்க. ஒரு குறுகின வட்டத்துல அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவர்களுக்கு வெளி உலக தகவல்கள், நான் சில ஊழியர்கள் இடத்துல பேசும்போது கூட கவனிச்சிருக்கிறேன், வெளி உலகத்துல நடக்கிற காரியங்களோ ஒரு விழிப்புணர்வோ, இப்ப என்ன நடக்குது நம்மை சுற்றி, இப்ப நம்ம என்ன காலத்துல இருக்கோம் அப்படிங்கிற காரியங்களை குறித்தோ அதிகமாக இவர்கள் அறிந்திருக்கிறது இல்ல, அதுக்கு வந்து முயற்சியும் பண்றது இல்ல. சரி சரி, முயற்சி பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன நடக்குது, ஏதோ வித்தியாசமா நடக்குது, இது என்ன அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அப்ப ஜனங்களை நடத்தி செல்லுகிற ஊழியர்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகள் விளங்கினாதான் இதை வந்து அவங்களுக்கு சொல்ல முடியும். அதுவும் போக மற்ற இந்த மாதிரியான நுணுக்கமான செய்திகள், பலவிதமான டெக்னாலஜியில் இருக்கிற ஆபத்துகள் போன்ற காரியங்கள் எல்லாம் ஆங்கிலத்துல அல்லது வெளி தேசங்கள்ல தான் அது பரவலா சொல்லப்படுது. நம்ம இங்க இருக்கக்கூடிய வெகுஜன கிறிஸ்தவர்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படலை. அதனாலதான் இதை என்ன செய்யறோம்னா, நம்ம அதை சுருக்கி டைலூட் பண்ணி அவர்களுக்கு விளங்குகிற மாதிரி காரியங்களை செய்யறோம். அப்ப உலகத்துல நம்ம இருக்கிறோம், உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, நிறைய கண்ணிகள் உண்டு. கண்ணிகள்ல கால் சிக்காம தப்பிச்சு போறதுதான் புத்திசாலித்தனம். கண்டிப்பா. அதுக்காக வந்து நம்ம ஜெபம் பண்ணி கண்ணிகளை எல்லாம் நம்ம வந்து நீக்கிட முடியாது. நம்ம சத்துருக்களை நீக்க முடியாது. சத்துருக்களுக்கு விலகி நம்ம தப்பிக்கலாம், அவங்க தந்திரங்கள்ல சிக்காம நம்ம இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணி இனிமே இந்த மாதிரி செல்போன் எல்லாவற்றையும் அழித்து விட மாட்டேன் ஜெபம் பண்றதுக்கு நம்ம சொல்லல. கண்டிப்பா, கண்டிப்பா. அதெல்லாம் இருக்கும், அறிமுகப்படுத்தப்படும். அதுல வந்து இன்னொரு பக்கம் ஆபத்தான பக்கம் இருக்கிறது. ஒரு பொருளை வந்து நம்முடைய வசதிக்கு பயன்படுத்தும் போது அதை உங்களை அடிமைப்படுத்துவதற்கு, அதே பொருளை வேறு விதங்கள்ல சாத்தான் பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்தந்த இடங்கள்ல இருந்து நாம் எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கறத வந்து வெளிப்படுத்தி சொல்றதுக்கு தான் இவ்வளவு தகவல்கள் சொல்றோம். மற்றபடி நீங்க வந்து ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, கடையில பால் வாங்கக்கூடாது, டீ போடக்கூடாது, இதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்லல. ஏன்னா உணவு மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்களை நீங்க வந்து உபயோகப்படுத்தாதீங்கன்னு சொல்லல நம்ம. கரெக்ட், கரெக்ட். ஆனா அதை வச்சு என்ன இருக்குது தந்திரம், பேக்ரவுண்ட்ல இப்படி நடக்குது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அப்ப எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் என்னை பொறுத்த அளவுல நான் என்ன பார்ப்பேன்னா,
எந்த ஒரு நிகழ்வு புதிய நிகழ்வு நடந்தாலும் நான் ஒரு சந்தேக பார்வையில தான் முதல்ல பாக்குறேன். ஏன்னா இது வந்து இறுதி காலத்துல இருக்கும், கடைசி காலத்துல. அது வந்து ஒரு அரசாங்கமோ ஒரு உலக அரசாங்கமோ பெரிய பெரிய வல்லரசுகளோ ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்தும் போது நிச்சயமா இதுக்கு வந்து ஒரு அதர் சைடு இருக்கும். கண்டிப்பாக வேற ஒரு நோக்கத்தோட பண்றாங்க, சில இருண்ட பக்கங்கள் இருக்கும். அது என்ன, ஏன் இப்படி வந்து திடீர்னு பண்றாங்க, இது மக்கள் மேல் உண்டான அக்கறையா அப்படின்னு பார்த்தா, மக்கள் மேல் ஆட்சியாளர்களுக்கு அக்கறை என்பது வந்து பழைய காலங்கள்ல இருந்தே அதிகமாலாம் இருந்தது இல்லை. அவங்க வந்து ஒரு காரியத்தை செஞ்சா கூட அதுல வந்து தங்களுக்கு ஒரு சுயலாபத்தை வச்சுதான். மன்னர்களா இருந்தா கூட அந்த காலத்து மன்னர்கள் ராஜாக்கள் அது இப்பன்னு கிடையாது, எப்பவுமே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இது மாதிரி இருப்பாங்க. அப்ப அது மாதிரி வரும் பொழுது இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு புதிய வசதிகளை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, அதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? ஏன்னா கடைசி காலம் நம்ம விழிப்புணர்வா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறதுனால நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம வந்து நுணுக்கமா நம்ம பாக்குறோம். அந்த பார்வை இதை பார்க்கக்கூடிய நம்முடைய பிராக்டிகலா பேசுறோம், ஜனங்களுக்கும் உண்டாகணும் அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு தெரிஞ்ச காரியத்தை, நமக்கு முழுசா இல்லைன்னு தெரியாது, நமக்கு தெரிஞ்ச காரியத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். அப்ப இதுல நம்ம இதை கேட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம வந்து சிக்கி கொள்ளாமல், அதே நேரத்துல உபயோகப்படுத்தலாம், ஆனா சிக்கி கொள்ளாமல் பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கறத கர்த்தர் நமக்கு சொல்லணும். அப்போ ஒவ்வொரு காரியம் வரும்பொழுது நீங்கள் மற்ற காரியங்களுக்கு ஜெபம் பண்ற மாதிரி கர்த்தரிடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா என்னுடைய கால்களை கண்ணிகளுக்கு தப்புவியமாண்டவரே அப்படின்னு. அப்ப கர்த்தர் சில காரியங்களை இதை வந்து இந்த அளவுல மாத்திரம் உபயோகப்படுத்து, இந்த அளவுல மாத்திரம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அலோவ் பண்ணலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். ஒரு டிவி வந்து முக்கியம் தான், கண்டிப்பா நீங்க செய்திகள் டிவி வழியா தான் வருது. இதே டிவிக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அது நம்ம அடிமைப்படுத்திடும். கம்ப்யூட்டருக்கு அதே மாதிரி அதேதான், அது வந்து நம்முடைய வீடுகளுக்குள்ள வரும்போது குழந்தைகளுக்குள்ள வரும்போது வேறு மாற்றங்களை உண்டாக்கிடும். இதை சொல்றதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு நுணுக்கமாகவும் விளக்கமாகவும் விவரமாகவும் நம்ம பேசுறோம். ஏன்னா அது வந்து கீழ இருக்கிற ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமங்கள்ல ஒருவேளை கல்வி அறிவு இல்லாதவர்களா இருந்தா கூட அவங்க இப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் நமக்கு முன்னால இருக்குங்கிறத புரிந்து கொண்டு கர்த்தரை சார்ந்து வாழ்வது. இதுல தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, கர்த்தரை சார்ந்து வாழும்போது ஆட்டோமேட்டிக்காவே அவர் அன்னெசரியான காரியங்களை உங்கள் நடுவில் வராதபடிக்கு தடை செய்து விடுவார். கண்டிப்பா நீங்க பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த விடாம கர்த்தரை வந்து தடை செய்வார். அப்ப அந்த கடைசி காலத்தை குறித்து வேதத்துல சொல்லும் போது அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். நீங்களா நின்று சண்டை போட்டு போராடி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியோட நீங்க ஜெபம் பண்ணியோ போராடியோ அதெல்லாம் அடைக்கலாம் வைக்க முடியாது, நம்ம தப்பிச்சுக்கிறலாம் அவ்வளவுதான். அப்ப வேதம் சொல்லுது குமாரனுடைய கோபம் பற்றி எறிகிற காலத்துல அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அவர் அண்டிக் கொண்டு வாழ்றதுன்னா நம்முடைய வாழ்க்கையில அவரை சென்டரா வச்சுக்கிறோம். அவருடைய வார்த்தை, அவருடைய நடத்திப்பு, இதுதான் நமக்கு முக்கியம் சொல்லி நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்களை பாதுகாப்பா நடத்தி கொண்டு போயிருவார். இதுதான் நம்ம இவ்வளவு ரொம்ப ரொம்ப விளக்கமா அழகா சொன்னீங்க. ஏன்னா பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், அதனாலதான் டீட்டெயிலா சொன்னீங்க. இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை சுற்றி பல கண்ணிகள் இருந்தாலும் இந்த கண்ணிக்கு எப்படி தப்புறதுன்றதை நம்ம அதிகமாக இங்கே வந்து டச் பண்ணி பேசுகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் வந்து இதான் நடந்தது. அவர் வந்து பெரும்பாலான பகுதியில் வந்து அவர் சத்துருகள் தொடர்ந்தால் கூட இது யுத்தத்துக்கு போகலாமா வேணாமா இது என்ன செய்யணும் அந்த கைடன்ஸ் கேட்டுகிட்டே அவர் போகும்போது எல்லா கண்ணிகளுக்கும் அவர் சத்துருகளுக்கு தப்பிடுறாரு. ஆமாம் ஆமாம், விடுதலையிடுறாரு. ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா அவருடைய ஃபேமிலி குடும்பத்தை எதிரிகள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. வந்து அந்த நேரத்துல யாருமே மனம் பதறுவாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா தாவீதுக்கு ஒரு ஈகோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது தாவீதுடைய பேரை கேட்டால எல்லாம் வந்து பயப்படுவாங்க. தாவீது எந்த இடத்துலயும் தோற்று போகல, ஜெயம்தான் பெற்றுக்கொண்டே இருந்தார். திடீர்னு அவருடைய வாழ்க்கையில இப்படி எதிரிகள் வந்து அவருடைய குடும்பத்தையும் அவருக்கு உண்டான அந்த வேலையாட்களையும் கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்ம பார்க்காத யுத்தமா அப்படின்னு தான் அவர் வந்து போவோம் சொல்லணும். அந்த நேரத்துல ஒரு மனிதன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாரா அப்படிங்கிறது நம்ம தாவீதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு ஒரு லெசன், ஒரு பாடம். அப்ப அந்த நேரத்துல கூட நாங்கள் பின்தொடர்ந்து போகலாமா பிடிக்கலாமா அப்படின்னு கர்த்தரிடத்துல விசாரித்தறிந்தான்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல பொதுவா யாருமே அப்படி ஒரு தப்பு போயிருவாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீடு வந்து தீப்பிடிச்சு எரியுது, இதை அணைக்கலாமா வேண்டாமா யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? அணைக்கதான் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது தானே யோசிப்பாங்க. அப்ப அது மாதிரி தான் இப்போ இருக்கிற காலங்கள்ல எல்லாவற்றையும் நீங்க சொன்ன மாதிரி கர்த்தரிடத்துல இதை வந்து நாங்க எந்த அளவு பயன்படுத்தணும், எங்களுக்கு அந்த ஞானம் இல்லை அப்படின்னு சார்ந்து வாழ்ந்து தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் வெறுமனே உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணாம
அவங்களை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளை பார்க்கவும் அவைகளை சிக்கிக்கொள்ளாம தப்பவும் கர்த்தர் என்னை வழி நடத்தணும்னு சொல்லி உங்க பாதுகாப்புக்காகவும் தினம் நீங்க ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இந்த நம்ம நிகழ்ச்சியில மெயினா நம்ம பேசுறது என்னன்னா, வேதத்துல இருக்கக்கூடிய ஆலோசனைகள், வேதத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்களையும் உலகத்துல இன்னைக்கு என்ன நடக்குது பிராக்டிக்கலா அது ரெண்டும் இணைச்சு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி கண்ணிகளுக்கு எப்படி தப்புறது, ஏன்னா வேதத்தை மட்டும் படிச்சுட்டு இங்க வெளியே இருக்க காரியங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கண்ணிகளை மாற்றுறது வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டும் இணைக்கிறோம், வேதத்துல இருக்க காரியத்தையும் உலகத்துல இருக்க காரியத்தையும் இணைச்சு எப்படி தப்புறது அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில அதிகமா. அவங்க அவங்களுடைய மனதில் எழும்புன ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, இவ்வளவு டீட்டெயில்டா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்றீங்களே, இதை வச்சு நாங்க என்ன செய்யணும், இது எதுக்காக சொல்றீங்க, இதை வந்து நாங்க கேட்கறது மூலம் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், இதை நாங்க தவிர்த்த முடியுமா, அல்லது இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நாங்கள் அதை வந்து எதிர்த்த முடியுமா, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கா, இதை வச்சு நாங்க கேட்டு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு. நிறைய தகவல்கள் சொல்லும் போது அந்த தகவல்களை வச்சு தான் அதுதான் நான் சொல்றேன், இந்த தகவல்கள் இத்தனை பயங்கரமா இருக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஒரு இடத்துல வந்து என்னுடைய நடையை நான் வந்து எடுத்து வைக்கும் போது ஒரு 100 கண்ணியை நான் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, தாண்டி போக வேண்டியிருக்கு. அப்ப இதுல வந்து கண்ணிகள் இருக்கும், கண்ணிகள் நடுவில் தான் நீங்க போகணும், ஆனா சிக்கி கொள்ளாமல் போகணுங்கிறது தான் அதுல பெருசு. நாம என்ன செய்யறோம்னா, நம்ம வந்து வேற கான்செப்ட் வச்சிருக்கோம், இந்த கண்ணிகளே இருக்கக்கூடாது, கர்த்தாவே அழிச்சிரும் சொல்றோம். அப்படி அழிக்கவும் மாட்டாங்க, அழிக்கவும் முடியாது, ஆனா அதுல இருந்து நீங்க தப்பித்து போவதற்கு உண்டான வழிகளையும் பாதைகளையும் உண்டு பண்ணுவாங்க. அப்ப எது கண்ணின்னு நான் அறிஞ்சாதான் அந்த கண்ணில வந்து நான் சிக்காம தப்பிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டா சிலது நல்லது மாதிரி தெரியும், ஒரு ட்ராப்பு, நான் பாட்டு காலை வைப்பேன், அந்த காலை பிடிச்சிரும். அதை விளக்கி சொல்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு டீட்டெயில் தான் பல விஷயங்களை ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமா ஆமா கண்டிப்பா. இந்த அடுத்து நம்ம பேச போறது இந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ற கலாச்சாரம் வந்து இப்ப பல இடங்கள்ல வந்து நிறைய வந்துருச்சு. ஆமா, அதனுடைய ஹிஸ்டரி எப்படி தொடங்குச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம். ஏன் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினைச்சேன், சொல்லுங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னால பேசும்போது நீங்க ஒரு காரியம் சொன்னீங்க, அதுல என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன்ல ஃபுட் நம்ம வாங்கும் போது போகும்போது ஒரு மனிதன் என்ன சாப்பிடுறான், என்ன அவனுடைய உணவு பழக்கம், என்ன எவ்வளவு வந்து ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறான், எப்பப்பெல்லாம் எத்தனை வேலை சாப்பிடுறான் அப்படிங்கறதெல்லாம் யாரோ கண்காணிக்கிறாங்க, அந்த டேட்டாஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு. எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் என்ன சாப்பிடுறேங்கிறது ஒருவர் தெரிஞ்சு என்ன செய்ய போறேன் செய்ய போறது தெரியும். ஆமா, ஏன்னா நான் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும் நான் என்ன சாப்பிடுறேன்னு எல்லாருமே பார்க்கத்தான் செய்யறாங்க. ஒரு நம்ம வந்து பல சமயங்கள்ல வந்து ஒரு வெளியில உட்கார்ந்து நம்ம சாப்பிடுறோம், அடுத்த டேபிள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தலாம், ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணலாம். அப்ப இதை ஒருத்தர் உட்கார்ந்து இதுக்கு ஒரு டேட்டா போட்டு இன்னைக்கு காலையில இது சாப்பிட்டாரு, நாளைக்கு அது சாப்பிட்டாரு அப்படின்னு பாக்குறதுல அது என்ன ஒரு தந்திரம் இருக்குது, அது எதற்காக வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க அதை சொல்லிட்டு இதனுடைய சரித்திரத்தை கருத்து சொல்றேன். அதாவது இப்போ மெயினா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தரோட நடவடிக்கை ரொம்ப மானிட்டர் பண்றாங்க எல்லா விஷயங்களையும். அதுல முக்கியமா வந்து இந்த ஃபுட் ஹேபிட்டையுமே வந்து மானிட்டர் பண்றாங்க. அதுக்குதான் வந்து இப்ப இந்த ஆன்லைன்ல வந்து எந்த ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் அதுக்குன்னு சில டிஸ்கவுண்ட் வருது, அது என்ன ஃபுட் சாப்பிட்றாங்கன்னு வருது. ஒன்னு ரெண்டாவது வந்து இப்ப நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறேன் அப்படின்னா, இப்போ வந்து சென்னையில இருந்து இன்னொரு ஊருக்கு போறேன், ஏதோ ஒரு வேலை விஷயமா போனா அந்த ஊர்ல இருக்கிற ஹோட்டல் லிஸ்ட் எல்லாம் எனக்கு வந்துடும். நீங்க இதெல்லாம் இங்க இந்த ஹோட்டல் இருக்கு, நீங்க போறீங்களா வரீங்களா சாப்பிடுறீங்களான்ட்டு, இது வந்து ஒண்ணு. அப்போ வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ ஒருத்தர் அவருடைய ஃபுட் ஹேபிட்டை வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி இவர் வந்து இதுதான் சாப்பிடுவாரு, இவருடைய ஃபுட் ஹேபிட் இது அப்படின்ற மாதிரி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம், மேபி ஃபியூச்சர்ல இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியே ஒருவேளை வந்து அந்திகிரிசோட ஆட்சியில் வரும்போது, அந்த அவனுடைய கண்ட்ரோல்ல வரும்போது அவன் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வந்து அவனை தான் நம்பியிருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு ஒருவேளை வந்து இப்படி கூட இருக்கலாம். ஆனா வந்து நான் வந்து இப்போ என்ன விதமான அந்த ஃபுட் ஹேபிட்டில் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரும்பொழுது நான் எவ்வளோ சீக்கிரமாக இன்னொரு மாற்றத்துக்குள்ளே நான் வந்து அடாப்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத கூட வாட்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னை மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் சாதாரணமாக நான் வந்து என்னை பொறுத்தளவில் நான் சாதாரணமாக என்னுடைய ஃபுட் ஹேபிட்லேருந்து வேற ஹேபிட்டுக்கு போக மாட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை புதுசாக வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப யோசிப்பேன், சாப்பிடவே மாட்டேன். பொதுவாக எனக்கு எது வந்து செட் ஆகும், எந்த தேசத்துக்கு போனாலும் நாங்க ஊழியத்து போகும்போது எனக்கு வர்ற பிரச்சனையே அதுதான். என்னுடைய ஃபுட் ஹேபிட்டை வந்து நான் வந்து எந்த இடத்துல மாற்றிக்கொள்ள மாட்டேன். வெஜிடேரியன் தான், அதுக்குள்ள என்ன சாப்பிடணும் அப்படின்னு. ஆனா சிலர் அப்படி இல்லை, எந்த ஒரு ஃபுட் ஹேபிட் வந்தாலும் உடனே டக்கு டக்குன்னு அதுல வந்து மாற்றுவாங்க. அது வந்து ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு மாறுவதற்கு அவங்க
வந்து எவ்வளவு கால அவகாசம் எடுக்கிறாங்க, ஒரு புதுசா ஒரு பொருளை வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணும்போது அதை எவ்வளவு தூரம் அவங்க வந்து அடாப்ட் பண்ணி கொள்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய மனநிலையை நம்ம வந்து கணிக்க முடியும். ஈஸியா வந்து ஒரு இதுக்கு செட் ஆயிருவாங்க, இவர்கள் வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஜனங்களை வந்து அவங்களுடைய மனநிலையை கூட நம்ம இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அவங்கள வந்து ஈஸியா வந்து வேற ஒரு ஒரு கலாச்சார மாற்றத்தையோ ஒரு அரசியல் மாற்றத்தையோ கொண்டாந்தா கூட அவங்க ஈஸியா அடாப்ட் ஆயிடுவாங்க. இந்த விஷயத்துல மாறும்போது மற்ற விஷயங்களையும் அது மாதிரி எடுக்கிறது கூட இதை வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த உணவு பழக்கங்கள் வந்து கொண்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத தீவிரமா வந்து பாக்குறாங்க. நாம பார்க்கும்போது என்னன்னா, இப்ப வந்து உணவு பழக்கங்கள்ல நான்வெஜ் சாப்பிடுறவங்க இருக்காங்க, வெஜ் சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஆனா ஒருவர் வந்து குறிப்பிட்ட அந்த அளவுல வெறும் வெஜ் ஐட்டம் மாத்திரம் ஹோட்டல்ஸ் தான் தேடுறாருன்னா, அவர் வந்து ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா வெஜ் ஹோட்டல் பேரா தான் வரும், நான்வெஜ் வராது. அப்ப அது அது முதற்கொண்டு ஒருவர் வந்து எந்த வகைப்படுத்தலாம்ங்கிறது முதற்கொண்டு அவங்க தீவிரமா கண்காணிக்கிறாங்க. அப்ப இந்த ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறது, ஏன்னா இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வாதார பிரச்சனையா இருக்கிறதுனால இதை வச்சு இன்னும் பல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கண்டிப்பா, ஆனா இது தாண்டி வேற என்ன இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இன்னும் பல தகவல் எதனால அவன் செய்யறாங்கன்றது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். மெயினா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி காரியங்களுக்கு பிரிடாமினா பண்றாங்க. ஆமா, நாளைக்கு வந்து அவங்க கண்ட்ரோல் எல்லாமே போகும்போது இவர் அடிமைப்படுத்துறதுக்கு இந்த விஷயங்கள் போதும் அப்படின்ற டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று பண்ற மாதிரி தெரியல. ஆன்லைன் கலாச்சாரத்தில் வந்து ஆன்லைன்ல வந்து இந்த ஃபுட் ஆர்டர் பண்றது இல்லை அப்ளிகேஷன் மூலமாக ஆர்டர் பண்றது இப்போ நேற்று நடக்கிற மாதிரி இல்லை. நான் சில டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 130 வருஷத்துக்கு முன்பு 130 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இது வந்து இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்குள்ள 15-20 வருஷத்துக்குள்ளதான் இந்த ஆன்லைன் மற்றது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட ஒரு கடுகு வாங்கினா கூட கடைக்கு தான் போய் வாங்க. அப்போ உள்ள காலங்களில் வந்து மால் மாதிரி ஐட்டம் எல்லாம் கிடையாது. லிஸ்ட் போட்டு ஒரு மளிகை கடையில கொண்டு போய் கொடுத்து அவங்க லிஸ்ட்டை வந்து பேக் அவங்க வந்து பேப்பர்ல கட்டி அப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல வாங்க முடியுது. இந்த மாற்றம் எனக்கு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சது வந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ளதான் வந்து 20 வருஷமாதான் இருக்குது. ஆனா இது அப்பவே இருக்குங்கிறது வந்து ஆன்லைன் தகவல் இருக்கு. ஆன்லைன்ல இல்ல, ஆனா வந்து இந்த ஃபுட் டெலிவரி பண்ற ஹேபிட் வந்து அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்துல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆன்லைன் லேப் பண்றது ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சு இது ஒரு 130 வருஷம் ஆயிடுச்சு. அதுல ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த மட்டும் நான் சொல்லலாம்னு பாக்குறேன். முதலாக வந்து 1889 கிட்டத்தட்ட வந்து 1889 அந்த ஸ்பெசிபிக் வருஷத்துல வந்து முதல் முறையா வந்து ஒரு ராஜாவுக்கும் ராணிக்கும் வந்து இவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது வந்து ஒரு பீட்சா, இட்டாலியில நடக்குது சம்பவம். அந்த அவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து அம்பர்டோ அப்படின்றது அந்த கிங்கோட பேரு. குயின் வந்து மார்கரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரு. முத முதல்ல வந்து பீஸா டெலிவர் பண்ணாங்க. அந்த அம்மாவுடைய அந்த ராணியோட நினைவுல இன்னைக்கு வந்து போய் பார்த்தாலும் மார்கரிட்டா அப்படின்னு ஒரு பீஸா பிராண்ட் ஒரு வகை இருக்குது. நம்ம ஒரு இட்லி தோசைன்னு சாப்பிட்ற மாதிரி அந்த வகை வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்குங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல். மெயினா இட்டாலியில இருந்து தான் இந்த பீசா கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து நல்லா வேர்ல்ட் வைடா பரவி இது வந்து இட்டாலியில நடந்தது. ரெண்டாவது நம்ம இந்தியர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. அதுக்கு அடுத்து 1 வருஷம் கழிச்சு அடுத்த வருஷமே என்ன பண்ணாங்கன்னா பாம்பேல வந்து டப்பாவாலா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஒரு இது கொண்டாரு. இந்த டப்பாவாலா பிசினஸ் தான் இப்போ வந்து பாம்பேல வந்து ஒரு பெரிய பிசினஸ் இப்போ வந்து பெரிய அளவுல ஒரு நெட்வொர்க் மாதிரி இந்த டப்பாவாலா பிசினஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆபீஸ் போறவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த டப்பாவாலாக்களோட தொடர்பு வச்சுட்டு இவங்க எப்படி அந்த குறிப்பிட்ட சாப்பிடுற நேரத்துக்குள்ள அவ்வளவு பேருக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க அப்படின்னு. அது என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் லாக்டவுன் நேரத்துல கூட டப்பாவாலாக்கள் வேலை செஞ்சுதான் நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி விளக்கமா சொல்லு. அதுக்கு இதுல ஒரு சின்ன ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பீட்சா ஆர்டர் பண்றது வந்து அந்த ஹோட்டல் கம்பெனிக்காரங்களே நேரா போய் கொடுக்கறது, அது ஒரு வகை. டப்பாவாலான்றவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கிச்சனோ இல்ல இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்ப இருக்கிற இந்த ஆன்லைன் ஆப்ஸ் மாதிரி அவங்க வந்து ஆட்கள் வச்சிருப்பாங்க, அந்த ஹோட்டல்ல பிக்கப் பண்ணி எந்த கஸ்டமர் கேக்குறாங்களோ அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுதான் இந்த டப்பாவாலா விஷயம். இந்த ஸ்விக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா சுகி ஹோட்டலும் கிடையாது கிச்சனும் கிடையாது. ஆனா பட் வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை வாங்கி அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 130 வருஷங்களுக்கு முன்பாக வந்து இந்த டப்பாவாலா பிசினஸ் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இதை தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கும் போது வந்து 1901 அந்த டப்பாவாலா இந்தியில இருக்கிற அந்த பேர் அதை வச்சுதான் அந்த கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா
இப்போதான் நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி சொமேட்டோ இந்த மாதிரி ஆப்லாம் அது 130 வருஷத்துக்கு முன்பே வந்து எல்லா ஹோட்டலையும் பிக்கப் பண்ணி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைமில் டெலிவரி பண்ணுற கான்செப்ட் வந்து அப்போமே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பொதுவாக என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உணவு வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க பாம்பே மாதிரி மும்பை மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சிட்டியில் நேரத்தில் டிராஃபிக் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் இவங்க காலையில் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே இவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறதுங்கிற கஷ்டம். இன்னொன்று வந்து அப்படியே சமையல் பண்ணி கொடுத்தா கூட அது ஆறி போய் அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், இதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஆஃபீஸ் டயத்துக்கு இவங்க போயிடுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்க சமைக்கக்கூடிய பொருளை இந்த டப்பா வாலாக்களோட அவங்க தொடர்பு அவங்க கரெக்ட் டயத்துக்கு வந்து மத்தியானம் 11 மணிக்கு வந்து இந்த டப்பாக்களை வந்து வாங்கிட்டு போய் அந்த குறிப்பிட்ட நபர் இடத்துல சேர்த்துடுறாங்க. இது முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது கொஞ்சமாக சின்ன சின்ன இடங்களில் மாத்திரம் இருந்தது. நகரம் பெருசாக வளர வளர ஒரு நெட்வொர்க் மாதிரியே வந்து நடக்குது, நெட்வொர்க் ஆச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது 130 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ மும்பை கூட ஒரு சின்ன அளவிலான ஒரு பட்டணமாக தான் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிஸியாக நகரமாக இருக்காது. ஆனால் அப்போவே இந்த டப்பாவாலா சிஸ்டம் வந்து அவங்களுடைய மைண்ட்ல தோன்றி இருக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது வந்து அப்போருந்தே இது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் வந்து 1950களில் வந்து இது வந்து பரவலமாக கொஞ்சம் எல்லா இடங்களும் போகுது. 1990களில் அந்த டைம்ல இருந்து என்ன பண்ணாங்க இந்த ஆன்லைன் வந்து வந்துடுது, அந்த டெக்னாலஜியோட இது வருது. அதில் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆன்லைனில் கொண்டு வர்றது, ஆன்லைனில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, இந்த பீட்சா அந்த மாதிரி காரியங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுலாம் வந்துருச்சு. இப்போ வந்து சமீபமாக அந்த ஆப்லாம் நம்ம பார்க்குறோம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இப்போ ஆன்லைன் வர்றதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல் போன் இந்த போன் வந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ஏன்னா ஆன்லைன் வரும்போது ஆன்லைன் ஆர்டர் பண்ணாங்க. இதுக்கு அதுக்கு முன்னால் வந்து மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த கம்பெனியோட நான் தொடர்பு கரெக்டா அவர் வந்து நீங்க செஞ்சாலும் செய்யலனாலும் 11 மணிக்கு வந்துருவாரு அந்த மாதிரி வந்து அவங்க வந்து தொடர்பு வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த மொபைல் போன் வர ஆரம்பித்த போது அதுக்கு முன்னால இருந்த காலங்கள்ல போன்னா போன் கிட்ட நம்ம தான் போய் பேசணும், போன் நம்மகிட்ட இருக்காது அப்படித்தான் அப்போ உள்ள கலாச்சாரம். ஆனா அதுக்கப்புறம் எப்ப மொபைல் போன் வந்து ஒவ்வொரு கையிலே போன் இருந்ததோ போன் மூலமாக இந்த பரிவர்த்தனைகள் நடந்ததை நாம வந்து நான் பார்த்தேன். அது எப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வித்துட்டு வருவாங்க, இந்த தள்ளு வண்டியில வந்து சில பொருட்கள் வித்துட்டு வருவாங்க, சைக்கிள்ல வச்சுட்டு காலையில சில பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்கள் இந்த இடியாப்பம் மாதிரி இதெல்லாம் வந்து தெருவில் வந்து கூவி வித்துக்கிட்டு வருவாங்க நம்ம ஊர்கள்ல. அவங்க முதல்ல அப்பெல்லாம் செல்போன் அப்பதான் புதுசா வந்திருந்த காலம். அப்ப வந்து நானே வந்து செல்போன் வந்து வச்சிருக்கல. அப்ப அந்த செல்போன் வந்து வந்திருந்த காலத்துல முதல்ல நான் அது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவரு தெருவுல வந்து வித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு கால் வருது, உடனே காலை அட்டன் பண்ணுவாரு, இந்த தெருவுக்கு எப்ப வர்றீங்க நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாரு, இந்த வந்துட்டேமான்னு சொல்லி போவாரு. அப்ப அது அப்ப ஆச்சரியம், இப்ப ஆச்சரியம் கிடையாது, அப்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வந்து போனை வந்து எடுத்து பயன்படுத்தி ஒரு தெருவுல இருக்கிற ஒரு ஒரு உணவு விற்பனையாளர் அது தன்னுடைய அந்த வியாபாரத்தை பெருக்கிறாருன்னு நினைச்சேன். அந்த காலகட்டத்துக்கு அடுத்து அதே மாதிரி தான் அந்த தள்ளுவண்டியில தள்ளிட்டு போறவங்க இருக்கிறாங்க, வீடுகளில் வாங்குறவங்க இருக்கிறாங்க. சென்னை போன்ற பட்டணங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு மேல இந்த குல்ஃபி ஐஸ் சாப்பிடுவாங்க. நைட் 10 மணிக்கு நல்ல மழையில தான் கரெக்டா வருவாரு. அது ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாங்க சென்னை வாசிகளுக்கு. நான் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருந்த காலகட்டத்தில் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்நேரத்தில் அவங்க வந்து தெருவில் நின்றுட்டு இருப்பாங்க கரெக்டாக, அந்த நேரத்தில் குல்ஃபி ஐஸ் வரும், அதை வந்து வாங்குவாங்க சாப்பிடுவாங்க பார்த்துருக்கேன். அதுக்கும் கூட அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஃபோன் பண்ணி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ பேர் அப்படின்னு சொன்னோடனே அங்கே வந்து அப்போ அந்த மாதிரி இருந்த காலத்தை தாண்டி அடுத்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆப்ஸ் வந்து உபயோகப்படுத்தினாங்க. அப்புறம் ஆன்லைனை வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஆப்ஸுக்குள்ளே போயிட்டாங்க. கரெக்ட். இன்னைக்கு அது வந்து பெரிய அளவில் அப்போ படிப்படியாக அது வந்து வளர்ந்து அதுதான் சொல்ல வரேன். நம்ம கிட்டத்தட்ட அந்த வந்து ஒரு நாளில் நடக்கலை, கிராஜுவலாக ஒரு 130 வருஷமாக வந்து இது வந்து நடந்துகிட்டே இருக்குதுன்றது தான் நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இப்போ வந்து டெக்னாலஜியுடைய பெரிய வளர்ச்சினால என்ன பண்ணுறாங்கன்னா சில இடங்களில் அமெரிக்கா இந்த மற்ற அயர்லாந்து போன்ற இடங்களில் வந்து இந்த ட்ரோன்ஸ் இப்போ ட்ரோன்ஸ் வந்து பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த ட்ரோன்ஸை வச்சு இவங்க உணவு டெலிவரி பண்ணுறாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வீட்டு வாசல். ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வீட்டு கரெக்டாக நம்ம சொல்கிற அட்ரஸ் லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. அந்த அயர்லாந்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க, சூடாக சுட சுட காஃபி நுறையோட உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து இறக்கிடுவோம் ட்ரோன் மூலமாக. ஓ சரி. ஆமாம், கிட்டத்தட்ட நான் அந்த டேட்டாலாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 2000-3000 ட்ரோன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஓஹோ, அயர்லாந்துக்கு அந்த கம்பெனி பயன்படுத்தி அது ரொம்ப வேகமாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு வந்து 80 கிலோமீட்டர் வேகம். இன்னும் கொஞ்ச நாள் அது வந்து உலக அளவில் எல்லா தேசங்களையும் பரவிச்சுன்னா. ஆமாம் ஆமாம், இந்த ஈக்கள் பறக்கிற மாதிரி எங்கள் குழந்தைகள் பறந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபியோட போயிட்டு இருக்கும், காஃபியோட போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட வந்து 80 கிலோமீட்டர் வேகம்னும் போது அவ்வளோ ஃபாஸ்ட் பாருங்களேன்.
அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய அடுக்குமாடி கட்டடமாக இருந்தால் கூட ஒரு 150 அடி இல்லை 200 அடி கட்டடம் இருந்தால் கூட நான் வந்து கொண்டு போய் ரீச் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு காலங்கள் போகப்போ வந்து முதல்ல ஒரு மனுஷன் நம்பி இருந்தோம் ஃபுட்டுக்காக. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது மெஷின்ஸை நம்பி இருக்கிற காலங்கள் தான் வருது. இன்னொன்று வந்து நான் இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வகை உணவுக்கு என்னை ஈஸியாக பழக்க வைக்கிறதுக்கும் என்னை வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இந்த மாதிரி முறையிலே வாங்கி பழகிட்டேன். நான் இப்போ வந்து டைரெக்டாக போகிறதும் இல்லை வாங்குறதும் இல்லை. எங்களுக்கு வந்து மேக்சிமம் ஒரு 80% இதெல்லாம் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன். நாளைக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த ஃபுட்டுக்கு மாற்றா இன்னொரு ஃபுட் இருக்கு, அது நீங்க சொன்னது வந்து இப்ப கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு புதிய உணவு முறையை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சுட்டா இவங்க நாளடைவில் அந்த உணவுக்கு பழக்கம் பழகிடுவாங்க. அது கார்பரேட்டுகள் அல்லது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சாத்தானுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எளிமையாக கிடைச்சிரும். அப்போ வந்து இப்பவே நீங்க பார்த்தீங்கன்னா வேறு விதமான உணவு பழக்கங்கள், இந்த பர்கர் மாதிரி பீட்சா மாதிரி உள்ளதெல்லாம் வில்லேஜில் கூட இப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் ரொம்ப எளிமையாக கிடைக்குது. அதை சாப்பிட்றாங்க, அதை பார்த்துருக்காங்க, பார்க்குறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து இந்த உணவு பழக்கங்களை தேசம் முழுவதிலும் பரவலாக்குவதற்கு, எல்லா இடங்கள்லையும் கிடைப்பதற்கு, வேறு உணவு பழக்கங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்கு கூட இது ஒரு பெரிய வாய்ப்பாக அறிமுகப்படுத்தும் போது அது அப்படி ஸ்லோவா அறிமுகப்படுத்தும் போது இப்ப எல்லா கார்பரேட் கம்பெனிஸ்ல எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா டேபிள்ல கண்டிப்பா பீட்சா வச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல இந்த நைட்ல ஒர்க் பண்ணுவோம் ஆபீஸ்ல எல்லாம், அந்த நேரத்துல வந்து பீட்சாவும் ஒரு இதுதான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இதை நடக்கிறது பாக்குறோம். இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸா தெரியுது. ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி நிகழ்ச்சியை முடிக்கலாம். அதாவது இந்த ஆன்லைன் டெலிவரி வந்து இந்த ஆப்ஸ் மூலமாகவும் சரி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவும் டெலிவரி பண்றது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 வந்து $12 billion US டாலர் அளவுக்கு வந்து இது ரெவன்யூ கொண்டு வரும் இந்தியாவில் மட்டும். இந்தியாவில் மட்டும் ஆமாம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அது 2027 இன்னும் ஒரு 5 வருஷத்தில் $20 billion US டாலர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும். சரி, அப்போ நான் இந்த டேட்டாலாம் கொஞ்சம் பார்க்கும்போது கடந்த 10 வருஷத்தில் 2000 வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. அதை 10 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 2017 இந்தியாவில் $2 billion அளவுக்கு தான் இந்த சேல்ஸ் நடந்திருக்கு. 2027 பார்த்தீங்கன்னா $20 billion ரெண்டுலேருந்து 20 போயிருச்சு 10 மடங்கு. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவுலையுமே இந்த டேட்டா வந்து ரொம்ப தீவிரமாக சொல்கிறாங்க. 2027 வந்து $466 billion US டாலர் அளவுக்கு உலக அளவில் வந்து இது வருமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன நம்ம தெரியுதுன்னா, இவ்வளவு பணம் செலவு பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ இந்த கட்டத்துக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அதுதான் நமக்கு நல்லா தெரியும். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக ஒரு அம்சமாக மாறிடுச்சு. கரெக்ட், அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய கேள்வி என்ன இருக்குன்னு, இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஆன்லைன்லயே வாங்கி நம்ம பழகிட்டோம், இந்த ஃபுட் தான் வாங்கி பழகிட்டோம், இவங்க கொடுக்கறது தான் இல்லை இவங்க மாற்றா ஒன்று கொடுத்தா கூட இதுக்குதான் நம்ம பழகிட்டோம்னா, ஒருவேளை அந்திகிறிஸ்து ஆட்சி வரும்போது இந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்றது தான் சாப்பிடணும் கிடைக்கணும் அப்படின்ற நிலைமைகள் தான் ஃபியூச்சர்ல வரும்ன்றது தான் நமக்கு வந்து தெரியுது. அடுத்த நிகழ்ச்சியில் வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அந்த சில விஷயங்கள் பேசலான்ற டாபிக் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசி இன்னும் சில இந்த விவசாயத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். நேர்களை பாருங்க, இந்த நாள் நிகழ்ச்சியில் வந்து இந்த ஆன்லைனில் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் மூலமாக டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டு அந்த ஹேபிட் வந்து கிட்டத்தட்ட 130 வருஷமாக நடந்திருக்குன்னு நம்ம இந்த டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாற்றங்கள் வந்து ஒரே நாளில் நடக்கல, காலப்போக்கில் அப்படியே மேனுவலாக பண்ணப்பட்ட விஷயங்கள் வந்து அப்புறம் வந்து ஆட்டோமேட் செய்யப்பட்டு அந்த டெக்னாலஜியுடைய உதவியோடு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன கேள்வி வருது அப்படின்னா, நமக்கு வந்து இனி இப்படியே இந்த சிஸ்டமில் பழகிட்டோன்னா நாளைக்கு இந்த சிஸ்டம் இல்லாமல் இருக்க முடியாதே அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருமோ? இப்போமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இல்லையா? இது எந்த ஒன்றுக்கும் நம்ம ஆன்லைனில் தான் போட ட்ரை பண்ணுறோம், அது வந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் அச்சமும் இருக்குது. இதே போல் அடுத்த நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். உங்கள் நண்பர் ஜேம்ஸ்.